இன்னொன்று இப்போது புதிதாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவி வருகிறது. பொது இடங்களில் புகையை பிடிப்பது, புகையை நுகர்வது, ஒரு ஆவி பிடிக்கிறோம் என்கின்ற பெயரில் புகையை இன்றைக்கு இன்ஹேல் செய்கிறார்கள், உள்வாங்குகிறார்கள். இதனால் மருத்துவர்கள் சொல்வது என்பது உடனடியாக அவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு வரும், அந்த தவறை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். இந்த வைரஸை பொறுத்தவரை இந்த கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவி வருகிற வைரஸ், ஒருவரின் மூலம் 400 பேர் வரைக்கும் பரவும் என்று மருத்துவர் ஏழன் அவர்கள் சொன்னார்கள். ஒருவர் தொற்று வந்த ஒருவரின் மூலம் 400 பேர் வரை பரவும் என்கின்ற ஒரு அபாயகரமான வைரஸ். இது இந்த நிலையில் ஒரு தொற்றால் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லாத ஒருவர் பொது இடத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனிலோ பஸ் ஸ்டாண்டிலோ அந்த புகையை நுகர்கிற போது அவர் மூலம் நுகர்ந்து அது வெளியில் வருகிற அந்த காற்றின் மூலம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த பாதிப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, அந்த புகையினால் அவருடைய நுரையீரலும் பாதித்து அந்த ஒரு பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாவார்கள். இந்த கொரோனா வைரஸில் அதிகமாக தாக்கப்படுவது என்பது நுரையீரல் தான். நுரையீரலை குறிவைத்து தாக்குகிற இந்த வைரஸ் அந்த வைரஸை பரப்புவதற்கு நாமே காரணமாக இருந்துவிடக்கூடாது. எனவே பொது இடங்களில் இது போன்ற காரியங்களை செய்கிற அது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, சிறந்த மருத்துவர்களின் அந்த ஆலோசனையை பெற்று மட்டுமே அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். எனவே மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் செய்யப்படுகிற இந்த காரியங்களின் மூலம் இன்னமும் பரவல் அதிகமாகும் என்பதால் அன்பு கூர்ந்து யாரும் இதை ஊக்குவிக்க வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிதி கேட்டு இன்றைக்கு விடுத்திருக்கிற அறிக்கைக்கு ஏற்ப ஏராளமான பேர் இன்றைக்கு நிதி தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது போன்ற மையங்களில் ஓட்டு வசதி செய்வதற்கு கான்சன்ட்ரேட்டர்ஸ், இப்போது விஜிபி குழுமம் கூட ஒரு 4 கான்சன்ட்ரேட்டர்களை நம்முடைய லயோலா நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார்கள். இதுபோல் உங்களால் முடிந்த அளவுக்கு இது போன்ற உபகரணங்களை வாங்கி இந்த துறைக்கு தரலாம், அல்லது நிதியாக சென்று முதல்வரிடத்தில் தரலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்குவதில் பாரபட்சம் இல்லை, அதெல்லாம் செய்யலாம். அதை விடுத்து இதுபோல் புகை பிடிக்க வைத்து அதன் மூலம் பாதிப்புகளை கூடுதலாக்குகிற முயற்சியை யாரும் மேற்கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக கேட்டு இந்த சிறந்த முயற்சியை இங்கே மேற்கொண்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 விளக்கு தொகுதியிலிருந்து ஒரு 100 படுக்கைகளை இங்கே அமைப்பதற்கு லயோலா நிர்வாகத்திடம் பேசி மாநகராட்சி ஆணையரிடமும் அதை பேசி ஒரு கூட்டாக இந்த முயற்சிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிற மருத்துவர் எழிலன் அவர்களை மனதார பாராட்டுகிறோம். மருத்துவர் எழிலன், சென்னை மாநகராட்சி, லயோலா கல்லூரி, 3 பேரும் ஒருங்கிணைந்து இந்த சென்டரை இங்கே மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சென்டரில் மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்களின் ஆலோசனை தினந்தோறும், அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளை தினந்தோறும் பார்ப்பதில் ஒரு அசகாய சூரராக இருந்தாலும், இங்கே அவராலேயே ஒரு மையம் தோற்றுவிக்கப்பட்டு 100 படுக்கைகளில் வருபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஒப்புக்கொண்டு அவர் இங்கே இந்த மையத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு கடந்த 3 நாட்களாக தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவது ஒரு மனநிறைவை தருகிற விஷயமாக இருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்னால் வரை 7000 தாண்டிய அந்த தொற்று என்பது கடந்த 3 நாட்களாக ஒரு 500-600 குறைந்து வருகிறது. உண்மையில் அது வேகமாக குறைய வேண்டும் என்று என்கின்ற வகையில்தான் எல்லோருமே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் எங்கேயும் இந்த ஓட்டு வசதி உள்ள பெட்டுக்காக அலையக்கூடாது என்கின்ற வகையில் இன்றைக்கு ஏறத்தாழ 7000 படுக்கைகள் தயார் நிலையில் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையாக இருந்தாலும், ஓமந்தூரார் பொது மருத்துவமனையாக இருந்தாலும், கேஎம்சியாக இருந்தாலும், ஸ்டான்லியாக இருந்தாலும், ராயப்பேட்டையாக இருந்தாலும், எல்லா பொது மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் இன்றைக்கு பெரிய அளவில் ஒரு 995 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய பெட்டுகளை அந்த படுக்கைகளை இந்த 4-5 மருத்துவமனைகளில் மட்டும் அமைத்திருக்கிறார்கள். இதை நம்முடைய சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஏற்கனவே இந்த 995 அந்த ஓட்டு வசதிக்காக வாங்கி தரப்பட்ட கான்சன்ட்ரேட்டர்களை இவர்கள் வாங்கி தந்திருக்கிறது இந்த நிர்வாகம். அதேபோல் இன்றைக்கும் கூட இன்னொரு 595 கான்சன்ட்ரேட்டர்கள் நம்முடைய சென்னை மாநகராட்சியின் ஆணையர் முயற்சியினால் இன்று மாலைக்குள் வரவிருக்கிறது. அதை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களிடத்தில் ஒப்படைத்து எங்கெங்கே இன்னமும் கூடுதல் படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் வசதி வேண்டுமோ அங்கே அதை பொருத்துவதற்கான
ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாக 11,800 களப்பணியாளர்கள், ஃபீல்டு சர்வே ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய களப்பணியாளர்கள் வீடுகோள் தோறும் சென்று இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கும் முறையை, அவர்களுக்கான அறிவுறுத்தலை சொல்லுகிற அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஹோம் குவாரண்டைன் என்று சொல்லப்படுகிற வகையில் வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெற்று வருகிற மித தொற்றுள்ள அந்த மக்களை சென்னை மாநகராட்சி முதன்முறையாக இன்றைக்கு மக்களிடத்தில், இதற்கு முன் அலையில் அவர்களிடத்தில் தொலைபேசியில் அலுவலர்கள் பேசுவார்கள், அந்த சாதாரண ஒரு டிகிரி முடித்தவங்க அதிலிருந்து ஒரு அந்த டெஸ்கிலிருந்து ஒரு கால் சென்டர் மாதிரி பேசி உங்களுக்கு என்ன பண்ணுது, என்ன பண்ணியிருக்காங்க, அது இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், ஒரு மண்டலத்திற்கு ஒரு 15-16 மருத்துவர்கள் என்கின்ற வகையில் சற்றேறக்குரிய ஒரு 300 மருத்துவர்கள் முழு நேரமும் 15 மண்டலங்களிலும் அந்த மண்டலத்திற்கு உட்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களில் நேரடியாகவே மருத்துவ ஆலோசனைகளை சொல்லுகிற அந்த முறையை சென்னை மாநகராட்சியின் சார்பில் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையில் அது ஒரு பெரிய அளவிலான பலனுள்ள விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே இருப்பவர்களுக்கு வெறுமனே என்ன சாப்பிட்ட, என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு கேட்கறத விட, இதை சாப்பிடணும், இந்த மருந்து எடுத்துக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை, மருத்துவ ஆலோசனைகளை சொல்லுகிற போது அவர்களுக்கும் ஒரு பெரிய அளவிலான நம்பிக்கை பிறக்கிறது. அந்த வகையில் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் அதையும் இங்கே செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எழிலனவர்கள் இங்கே 100 படுக்கைகளை தயாரித்து CCC என்று சொல்லப்படுகிற கொரோனா கேர் சென்டராக மாற்றியிருக்கிறார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் இப்போது சென்னையை பொறுத்தவரை ஒரு இங்கே இதே போல 22 இடங்களில், லயோலா கல்லூரியில் இப்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதைப் போலவே 22 இடங்களில் கொரோனா கேர் சென்டர்ஸ் இருக்கிறது. இந்த 22 இடங்களிலும் போடப்பட்டிருக்கிற படுக்கைகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 6,982. இந்த 6,982 இதுவரை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இப்போது வரை 2,686 பேர் மட்டுமே. ஆக காலியாக இருக்கிற படுக்கைகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 4,296 படுக்கைகள் காலியாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக விடுக்கிற வேண்டுகோள், இந்த 4,296 இந்த 100 மடக்கம். இந்த பொதுமக்களுக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக, உங்களின் வாயிலாக விடுக்கிற வேண்டுகோள், வீடுகளில் குறிப்பாக குடிசை பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு பொது கழிவறையை உபயோகப்படுத்துகிற நிலையில் இருப்பவர்கள், ஒரே அறையில் 4-5 பேர் தங்க வேண்டிய அந்த அவசியத்தில் இருக்கிற ஏழை எளியவர்கள், நீங்கள் அங்கிருந்து அவதிப்பட வேண்டிய அவசியமில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இப்பொழுதும் கூட உங்களுக்கு 4,696 படுக்கைகள் 22 இடங்களில் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே வந்து உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று தரமான உணவு 3 வேளையும் வழங்கப்படவிருக்கிறது. அதையும் நீங்கள் அந்த வகையில் இந்த மருத்துவ சேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த மருத்துவ சேவை தேவைப்படுபவர்கள் இப்பொழுது இங்கே பொறுத்தவரை நம்முடைய மருத்துவர் எழிலன் அவர்கள் இந்த 100 படுக்கைக்கு என்று ஒரு தனியாக பொது தொலைபேசி எண்ணை அறிவித்திருக்கிறார். அதேபோல் மற்ற இடங்களுக்கு மருத்துவ சேவை தேவைப்படுபவர்களுக்கு மாநகராட்சியின் சார்பில் பொது எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வணக்கத்துக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் 104 என்கின்ற பொது எண்ணை அறிவித்து ஒரு வார் ரூம் ஒன்றையும் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக அது சேவையாற்றி கொண்டிருக்கிறது. எனவே வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு வசதியற்ற நிலையில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற கொரோனா நோயாளிகள், நீங்கள் இந்த கொரோனா கேர் சென்டர்ஸை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிக சிறப்பான ஒரு கருத்தை சொன்னார். தடுப்பூசி ஒன்று மட்டுமே இந்த கொரோனாவுக்கு ஒரு தீர்வு. அந்த வகையில் தடுப்பூசி இன்றைக்கு ஏறத்தாழ 77 லட்சம் பேருக்கு தமிழகத்தில் போடுவதற்கான பணிகள் தொடங்கி அது 70 லட்சத்தை தொட்டிருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரை தினந்தோறும் ஒரு 30,000-க்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கூட நம்முடைய ஆணையர் அவர்கள் அது கேம்புகளை வைத்து, முகாம்களை அமைத்து அந்த முகாம்களின் மூலம் தடுப்பூசி போடும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தடுப்பூசி மட்டும்தான் இதற்கான தீர்வு என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார். கோவேக்சின், கோவிஷீல்டு போன்ற அந்த தடுப்பூசிகள் இன்றைக்கு மாநகராட்சியின் சார்பில் முகாம்கள் அமைத்து போடப்பட்டு கொண்டிருக்கிறது.
நீங்கள் எங்கேயோ தேடி சென்று போட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டு வாசலிலேயே முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த தடுப்பூசிகள் போடும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே சென்னை மாநகரைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தடுப்பூசி போட்டுக்கொண்டோம் என்கின்ற அந்த நிலையை உருவாக்க நீங்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் அது எந்த அலை வந்தாலும் இதற்கு பின்னால் வருகிற அலையாக எதுவாக இருந்தாலும் கூட தடுப்பூசியின் மூலம் நம்மை தற்காத்துக் கொள்வது ஒன்றே வழி அதனால்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு 1.5 கோடி தடுப்பூசிகளை மத்திய அரசாங்கத்தின் மூலம் பெறுவதென்றும் மீதமிருக்கிற மக்களுக்கு ஒரு 3.5 கோடி தடுப்பூசியை உலகளாவிய ஒப்பந்தங்களின் மூலம் பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் கோவேக்சின் கோவிஷீல்டு ஸ்பூட்னிக் போன்ற பல்வேறு வகையான தடுப்பூசிகள் இன்றைக்கு மக்களுக்கு தருகிற அந்த பணியினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆக எதிர்காலத்தில் இன்னொரு 4-5 மாத காலத்திற்குள் ஒட்டுமொத்த பேரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டோம் என்கின்ற நிலையை தமிழகத்தில் உருவாக்கினால்தான் நாம் ஒரு மிக சிறந்த மாநிலம் என்கின்ற அளவில் சுகாதாரத்துறையில் பேரெடுக்க முடியும் எனவே அந்த வகையில் நீங்கள் அதையும் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்